வணிகம் செய்வதற்காக வந்த ஆங்கிலேயர்கள் தங்களின் சூழ்ச்சியினால் இந்திய தேசத்தை அடிமையாக்கி இந்தியர்களின் சுதந்திரத்தை பறித்தனர். நமது குறுநில மன்னர்களிடம் அநியாயமாக வரி வசூலித்து வந்தார்கள். பலர் அடி பணிந்தாலும் சிலர் எதிர்த்து நின்றனர். சிலர் வாளை பயன்படுத்தி சுதந்திரத்திற்காக போராடினர். சிலர் எழுது கோலை பயன்படுத்தி சுதந்திரத்திற்காக போராடினர். இப்போது ஒரே மேடையில் வாளின் வீரத்தையும் எழுதுகோலின் வலிமையையும் பார்க்க போகிறோம். வாளுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன், எழுதுகோலுக்கு பாரதியின் பாஞ்சாலி சபதம். முதலில் கட்டபொம்மனின் வீரத்தை காண்போம். என்ன சொல்கிறேனோ
அதைதான் கேட்க வேண்டும். யூ ஆர் மை ஸ்லேவ்ஸ். அடிமைகள் யாரை கட்டி போரிருக்கும் தமிழர்கள் உனக்கு அடிமைகளா? அல்ல, நீ என் மக்களை அடிமையாக்கலாம், ஆனால் என் வீரத்தையும் என் மொழியும் முன்னால் எதுவும் செய்ய இயலாது. அகம்பாவம் ஆணவம். அன்று இதே அகம்பாவம் ஆணவத்துடன் இருந்த துரியோதனன் அழிந்த கதை உனக்கு தெரியுமா? துரியோதனன் யாரு? ஆம், துரியோதனன் கௌரவர் கூட்டம் உண்மை போல் ஆங்கிலேயராகவும், பாண்டியரின் கூட்டம் எம்மை போல் இந்தியராகவும், பாஞ்சாலியின் பாரத தாயாகவும் இணைந்து பாஞ்சாலி சபதம் என்ற ஒரு காப்பியத்தை இயற்றி விழக்கி வித்து விட்டான் மகாகவி பாரதியார். அதை நீ அறிவாயோ? எழுதுகோளின் வலிமைக்கு பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் அனைவரும் காண்போம். என் மனம் கயிறந்த பட்டம் போல் விட்டம் தாண்டி வட்டம் அடிகிறது மாமா, ஆட்டம் அடிகிறது. திட்டம் போட்டு பல கட்டம் அமைக்கும் கூட்டம் நம் கூட்டம். அப்படி இருக்கையில் என் மருமகனே தடுமாறினால் கௌரவர்கள் கூட்டமே சீர்குலைந்து விடும். மருமகனே சீர்குலைந்து விடும். எனவே உன் மனதில் உள்ளதை என்னிடம் மறைக்காமல் சொல். துரியோதனா, எதை சொல்வது, எப்படி சொல்வது? ஆரம்ப காலத்திலிருந்து என் குலத்தில் தர்மனை போல் யார் புகழ் பெற்றவர்? அர்ஜுனனை போல் யார் வில் வென்றவர்? பீமனை போல் யார் பலம் பெற்றவர்? அதன் புறம் இருக்கட்டும், அவர்களின் மனைவியான பாஞ்சாலியின் சிரிப்பிற்கும் ஆளாகி என் மனம் புண்பட்டுள்ளது மாமா, புண்பட்டுள்ளது. மருமகனே, இப்பொழுது புரிகிறது உன் கலக்கத்திற்கு காரணம் என்னவென்று. உன் மனதை புண்படுத்திய பாஞ்சாலியை பகையாய் வைத்து பாண்டவர்களை பழி தீர்த்து கொள்ளலாம். உன் காயத்திற்கு அதுவே சரியான மருந்து. அது எப்படி மாமா சாத்தியமாகும்? எல்லாம் சாத்தியமாகும் மருமகனே. முதலில் உன் சித்தப்பன் மூலமாக பாண்டவர்கள் விருந்திற்கு அழைத்து வரச் செய். இனிதான் உன் மாமாவினுடைய சாமர்த்தியத்தை பார்க்க போகிறாய். இதற்குதான் சாமணி என்னிடம் வைத்திருக்கிறேன். மாமா, உங்களின் சூழ்ச்சி, பாண்டவர்கள் வீழ்ச்சி. மாமா, இப்பொழுது என் சித்தப்பாவை பாண்டவர்களுக்கு தூது அனுப்புகிறேன். அப்படியே ஆகட்டும் மருமகனே. தலைநகரம்
வாருங்கள் சிறிய தந்தையே வாருங்கள், தாங்களும் அஸ்தினாபுரத்தில் உள்ள அனைவரும் நலமா? அனைவரும் நலமே தர்மா. நான் வந்ததன் நோக்கமே உங்களிடம் செய்தி ஒன்று சொல்லத்தான். அப்படியா தந்தையே, சொல்லுங்கள். விருந்தென்று கழித்திட தங்களை அஸ்தினாபுரத்துக்கு அழைத்திருக்கிறார் நம் பெரிய தந்தை திருத நாட்டினர். துரியோதனின் கட்டாயத்தின் பேரிலே இவ்விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதை சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். எந்த நோக்கத்தோடு அழைத்திருந்தாலும் அழைப்பினை ஏற்று விருந்திற்கு யோசிக்காமல் வருவதே அறம் என்று எண்ணுகிறேன் தந்தையே. ஆம் தந்தையே, அவர்கள் எங்கள் சகோதரர்கள் அல்லவா, நாங்கள் நிச்சயமாக விருந்திற்கு வருவோம். ஆனால் தந்தையே, எங்கள் அண்ணன் பீமனுக்கு போதிய உணவு கிடைக்குமா? ஒரு நாட்டிற்கே தேவையான உணவு அஸ்தினாபுரத்தில் உள்ளது. சகாதேவா, நீ கவலைப்படாதே, அனைவரும் வாருங்கள், பார்த்துக் கொள்ளலாம். ஆகட்டும் தந்தையே. செல்வங்களையும் பணயமாக வைக்கிறேன், போடு இரண்டு. இரண்டா?
எனக்கு மூன்று விழுந்தது மூன்று. முதல் அடியே பலமான அடி. ஆயிரம் குடம் போல் சிறந்த மணிமாலை படைகள் தேர்கள் அனைத்தையும் இழந்தான் தருமன். மாடிழந்தான் தருமன் மந்தை மந்தையாக. ஆடிழந்தான் தருமன் ஆழிழந்து விட்டான். தர்மா, செல்லும் அனைத்தையும் இழந்து விட்டாய். ஆனால் நாடிழக்கவில்லையே. நாட்டை வைத்து ஆடு. நீ உன் வாயை மூடு. அரசனானவர் நாட்டை வைத்து சூதாடுவது தகுமா? சூதாட்டத்தை நிறுத்துக. நன்றி கிட்ட விதுரா, எங்களிடம் உணவுகிறாய், பாண்டவர்களுக்கு பாசம் காட்டுகிறாயா? இதில் குறுக்கிட வேண்டாம், சற்று அமைதியாது. விடுங்கள் சித்தப்பா, விதியின்படியே நடக்கட்டும். சரி, நான் என் நாட்டை வைத்து ஆடுகிறேன். போடு நான்கு. நான்கா? எனக்கு இரண்டு. விழுந்தது இரண்டு. மருமகனே, மீண்டும் வெற்றி நமதே. சூதாட்டம் தொடர்கிறது. சூதாட்டத்தில் தருமன் நாட்டை இழக்கிறான். தர்மா, முதலில் செல்வத்தை இழந்தாய், இப்பொழுது நாட்டையும் இழந்து விட்டாய். இன்னும் சிறந்த ஒரு பணையம் வைத்து ஆடினால் தோற்றதை மீண்டும் பெறலாம். அப்பணையம் என்ன தெரியுமா? வலிமை மிக்க உன் தம்பிகளே. உன் தம்பிகளை இச்சூதில் பணையம் வைத்து ஆடினால் தோற்றதை மீண்டும் பெறலாம். பாண்டவர்கள் ஐவரும் மனதால் நொறுங்குகிறார்கள். காட்சி நான்கு. முதலில் சகாதேவனை பந்தயம் வைத்தல், பின் நகுலனையும் இழத்தல். சகுனியே, என் கண்ணினை போன்ற இனிமையானவன், ஆகாய தாமரை போன்றவனாகிய அர்ஜுனை நான் பணையமாக வைக்கிறேன். பொய்யால் உருவாகி உனது காயை உருட்டுவாயாக. போடு நான்கு. நான்கா? எனக்கு ஐந்து. விழுந்தது ஐந்து. மீண்டும் விட்டினவதே. பீமனையும் அர்ஜுனனையும் இழத்தல். தம்பி, பாண்டவர்கள் தங்கள் புகழையும் இழந்து விட்டார்கள். இனி இந்த உலகம் முழுவதும் நமக்குத்தான். இதை எங்கும் நீ பறைசாற்றுவாயாக. ஆகட்டும் அண்ணா. அன்பு மருமகனே, என்ன இருந்தாலும் இவர்கள் உன் சகோதரர்கள் அல்லவா? இன்னும் பணையம் வைத்து ஆடுவோம். வெற்றி பெறுவதற்கு இன்னும் வழிகள் உண்டு. பொலியினையும் மின்னலினையும் அமுதத்தையும் போன்றவளான பாஞ்சாலியை பணையம் வைத்து ஆடினால் இழந்ததை மீண்டும் மீட்கலாம். சகுனியே, நான் பாஞ்சாலியை பணையமாக வைக்கிறேன். போடு ஆறு. ஆறா? எனக்கு மூன்று. விழுந்தது மூன்று. மருமகனே, நீ என் அருகில் நிற்கும் வரை என்னை யாராலும் வெல்ல முடியாது மாமா. அது என் கடமை மருமகனே. உனது மகிழ்ச்சி தான் எனது மகிழ்ச்சி. செல்வ குழந்தையினை கொள்வது போல மதிமயங்கிய சூதுக்கு பாஞ்சாலியை பணையமாக வைத்து தோற்கிறான் தருமன். என் துயரத்தை தீர்த்து விட்டாயா என் மாமனே? அன்று என்னை எல்லிய நகைத்தவரை இன்று எனக்கு உரியவளாக்கினாய். உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் மாமா? அது என் கடமை மருமகனே. உனது வெற்றி தான் எனது வெற்றி. உனது மகிழ்ச்சியோ எனது மகிழ்ச்சி. நன்றி மாமா. அறத்திற்கு மாறான செயல்கள் அரங்கேற அவையோர் மௌனம் காத்தனர். விதுரா, பாஞ்சாலியிடம் சென்று இங்கு நடந்த நிகழ்ச்சியை தெளிவாக உணர்த்திவிட்டு மன்னன் உன்னை சபை கழிக்கிறான் என்று பாஞ்சாலி அழைத்து வா. மூட மகனே, பேசக்கூடாத மொழியினை பேசிவிட்டார். சிறுமான் புலியை தாக்குவது போன்றும் குட்டி தவளை பாம்பை மோதுவது போன்றும் பாண்டவர்களின் கோபத்தை நீ வளர்க்கின்றாய். கள்ளம் கபடமில்லா பேதை பெண்ணை சீர்குலைக்கும் சதி செயலுக்கு ஒருபோதும் நான் உடன் இருக்க மாட்டேன். நான் வருகிறேன். சொல்லுங்க மன்னா. போய் பேர்பாவனை அழைத்து வா. அப்படியே அவர் பேர்பாக உன்னன் மன்னன் அழைக்கிறார். இதோ வருகிறேன். சொல்லுங்கள் கண்ணா, அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? தேர்ப்பாகா, அங்கு நீ சென்று பாஞ்சாலை அழைத்து வா. அப்படியே ஆகும். அப்படியே ஆகும்.
வந்த செய்தியை கூறு. அவலம் நடந்து விட்டது அன்னையே, அவலம் நடந்து விட்டது. பதற்றம் வேண்டாம், வந்த செய்தியை கூறு. விதியின் சதியால் தர்மன் சகுனியூது விளையாடியதில் நாட்டை இழந்து தன் தம்பியரும் தோற்று தன் சுதந்திரத்தையும் வைத்திருந்தார். பணயமாய் உன்னை வைத்தார் தாயே, சொல்லவும் நாவு துணியவில்லை, தோற்றுவிட்டார். எல்லோரும் நடுவில் இருக்கும் சபைதனிலே என்னை அழைத்து வர என்னை பணியிட்டார் என் அரசன் துரியோதன். பாருங்கள் அண்ணே. என்ன வார்த்தையடா, யார் சொன்னார் சூதாட்டம் சபைதனிலே மாதர் வருதல் மரபோ? அது சரி, பாண்டவர்களின் தலைவன் என்னை முன்னர் வைத்து தன்னை இழந்தாரா, இல்லை தன்னை முன்னர் வைத்து என்னை இழந்தாரா? போய் வர முடியாது என்று அரசனிடம் கூறு. அப்படியே ஆகட்டும் அண்ணே. மன்னா, பாஞ்சாலி அவைக்கு வர மறுக்கிறார். அவள் பாக நிலைக்கும் வர மறுக்கிறாரா? தம்பி குடிச்சாதனா? அண்ணா, நீ அங்கு சென்று பாஞ்சாலி அழைத்து வா. ஆகட்டும் அண்ணா. ஏ பாஞ்சாலி, இப்பொழுதே என்னுடன் வா, இல்லை என்றால் உன் தலைமுடியை பிடித்து இழுத்து செல்வேன். துச்சா, அருகில் வராதே. தம்பிகளின் மனைவியை சூதில் வசமாக்கி ஆதரவின்றி அடிமையாகுவது மரபில்லை. மரபே மரபில்லையோ, வா என்னோடு. காட்சி ஐந்து. பாஞ்சாலி துரியோதன அவைக்கு வருதல். அன்று நீ என்னை பார்த்து சிரித்தாய் அல்லவா? இன்று நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை செய். பெண் என்பவள் ஆண்களுக்கு அடிமையா? நீங்கள் சொல்வதை நான் கேட்பதா? அம்மி மிதித்து அருந்ததி கூட்டி வேகச் சுடத்தி வேண்டி மனம் செய்த நான் இப்பாதகர் முன் அவமானப்படுவதா? நிறைந்த சபையிலே வேள்வி தவசம் செய்த வேதியர்கள் அதிகம் இருக்கும். இங்கு நடக்கும் இக்குற்றத்தை போக்க யாரும் முன்வரவில்லையா? அண்ணா, என்ன நினைத்து யாரை பணையம் வைத்தாய்? பாஞ்சாலனின் மகளையே பணையம் வைத்து விட்டாயே. தவறு செய்து விட்டாயண்ணா. வீரத்தால் வெற்றி பெற்றோம், ஆனால் ஒரு கணத்தில் அனைத்தையும் தொலைத்து விட்டாய், நாட்டை தொலைத்தாய். நாங்கள் பொறுத்திருந்தோம், மீண்டும் எங்களை பணையம் வைத்தாய், பொறுத்திருந்தோம். ஆனால் இப்பொழுது திரௌபதன் மகளை இருப்பவரை கூறி இவருக்கு அடிமையாக்கி விட்டாயே. தம்பி அர்ஜுனா, இது பொறுப்பதில்லை, எரிதலில் கொண்டு வா. கதிரை வைத்திருந்தால் அண்ணன் கையை எரித்திடுவோம். பீமா, என்ன வார்த்தை பேசிவிட்டார்? யாரை பார்த்து பேசிவிட்டார்? தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும். கற்றுந்தோ, பொறுத்திருங்கள். காட்சியால் துகிலுரிய கையை துச்சாதனன் கொண்டு செல்லல். துச்சாதனா, நில். என்ன துணிச்சல் இருந்தால் பாஞ்சாலியின் மீது கை வைக்க வருவாய். வீணாக என் வாய்க்கு இரையாகாதே. வாயை மூடு மூடனே. இப்பொழுது நீ எங்கள் அடிமை, அப்படி இருக்க உனக்கு என்ன உரிமை உள்ளது? பணயம் வைத்து விளையாட பெண் என்ன விளையாட்டு திறரா? அல்லது கிள்ளி எறியும் கிள்ளிக்கீரையா? நினைத்தவர் எல்லாம் நினைத்தபடி உருட்டி விளையாடும் பந்தா? கண்டவர் கண்பட்டு உடையும் கண்ணாடி பொம்மையா? சூதிற்கும் சூழ்ச்சிற்கும் பந்தயம் வைத்து விளையாட பெண் என்ன போக பொருளா? ஆண் என்று ஆணவத்தோடு அதிகாரம் செலுத்த பெண் என்ன அடிமையா? பெண்ணை ஆனென்றும் நிலவென்றும் மதி என்றும் கொடி என்றும் நீங்கள் புகழ வேண்டாம். பெண்ணை பெண்ணாக மதியுங்கள். பெண்மையை அடிமையாக நினைக்கும் சமுதாயம் இன்றோடு திருந்தட்டும். போதும் போதும், பெண்மையை சீரழிக்க நினைக்கும் இக்கேடு கேட்ட சமுதாயம் இன்றோடு திருந்தட்டும். பெண்களே, பிடித்தெடுங்கள், நீங்கள் அடுப்பங்கரை பூனை அல்ல, ஆழ வந்த
வெற்றி பெற்றது பாஞ்சாலி மட்டுமல்ல, எங்கள் பாரத தாயும் தான். தோற்றவர்கள் கௌரவர்கள் மட்டுமல்ல, எங்கள் ஆங்கிலேயர்களும் தான். அன்னையே இதோ நமது சுதந்திர கொடி.